ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் டாப் 5 வைரஸ் டிசீஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். ஹாலிவுட்ல எக்கச்சக்கமான படங்கள்லாம் வருது. இப்போ கொரோனா வைரஸ் கருப்பு பூஞ்சை வெள்ளை பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வைரஸ்லாம் கிளம்பிட்டு இருக்கலையா, அந்த மாதிரி படங்கள்லையும் எடுத்திருக்காங்க. சரி, அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா ராக்கெட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க, இல்லை ஜாயின் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, நம்பர் ஃபைவ்ல இருக்கிற மூவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாரண்டைன். 2008ல வந்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அப்பவே 2008லேயே குவாரண்டைன் வந்துருச்சு. இதோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.9, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஐஎம்டிபியில் ரேட்டிங் 6.0 வந்திருக்கு. இதில் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க ஆர்ஜேவா. இவங்க வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சென்டர், அதாவது ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ கேமராமேனோட அனலைஸ் பண்ண கிளம்பிடுறாங்க. மைக்கு தூக்கிட்டு அங்கே போகும்போது ஒரு கால் வருது, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர்மேன் பின்னாடி இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன படுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங்கில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு, அங்கே வைரஸ் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லாருமே வைரஸ் பரவுறவங்க ஜாம்பியாக மாறிட்டு இருக்காங்க விஷயம் தெரியுது. இது உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எமர்ஜென்சியை எப்படி வந்து இந்த ஃபயர் ஸ்டேஷன் உள்ளவங்க தடுத்தாங்க, அதையும் தாண்டி வெளியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயம்லாம் வந்து அந்த பில்டிங்கே சீல் பண்ணிட்டாங்க, யாரும் வெளியே போகக்கூடாது. இப்போ வந்து ஹீரோயின் எப்படி வெளில தப்பிச்சாங்க அப்படின்றத செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த மூவி மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஸ்க்ரீன் பிளே. நம்பர் ஃபோரில் இருக்கிற மூவி அவுட் பிரேக் 1995 வந்துச்சு. இதோட ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6. இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு வினோதமான வைரஸ் வந்து எல்லாரும் செத்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் மிலிட்ரி படம்லாம் வந்து ஆஃப்ரிக்காவில் கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வைரஸ் பரவிடுது, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்காங்க. நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காக்காரங்க அவங்களை குண்டு போட்டு கொண்டுறாங்க. மொத்த பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் செத்து போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு குரங்குக்கும் அந்த மிலிட்ரி மேனால் வந்து ஒரு வைரஸ் பரவி இருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த குரங்கு ஒரு வைரஸ் பரவி இருக்கு இல்லையா, அதை வந்து தெரியாமல் ஒரு அமெரிக்காக்காரரை கூப்பிட்டுட்டு கலிஃபோர்னியாவுக்கு போயிடுறாரு. அந்த குரங்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரங்குகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலிஃபோர்னியா மக்கள் அப்படியே அமெரிக்கா ஃபுல்லாக அந்த வைரஸ் பரவி நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. கடைசியாக என்ன ஆச்சு, இதுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சம திருலாக சொல்லியிருப்பாங்க. இந்த மூவி ஒரு வைரஸ் எப்படி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத அப்பவே சொல்லியிருக்காங்க. நம்பர் த்ரீல இருக்கிற மூவி கண்டாஜான் 2011 தான் வந்துச்சு. இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7/10. இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொரோனா வைரஸ் பரவுது இல்லையா, அது எப்படி பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையாக புரியும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார், அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ வெளில போய்ட்டு வரார், அவரோட ஒய்ஃபுக்கு ஃபீவர் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவர் செத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்பவே தூக்கி வரி போடுது. திரும்பி அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் பையன் ஆல்ரெடி செத்து கிடக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹீரோக்கு மனசு உடஞ்ச போது அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி வைரஸ் பரவி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்காங்க. இந்த வைரஸை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, இது எப்படி பரவுச்சு அப்படின்றத ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த படமும் மிஸ் பண்ணாமல் பாருங்க, கண்டாஜன். நம்பர் டூவில் வேர்ல்டு வார் ஜி. இது 2017 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிராட் பிட் இவரோட நடிப்பில் தான் வந்துச்சு. இதோட ரேட்டிங் 7.0/10. இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ள மனுஷங்களாம் மாறி மாறி கடிச்சிக்கிட்டு எல்லாரும் ஜாம்பி ஆகிட்டு வராங்க. அப்போ நம்ம பிராட் பிட் அவரோட ஒய்ஃப் அவரோட குழந்தைகள்லாம் வந்து எப்படியாவது அவரை காப்பாற்றியாகணும்னு சொல்லிட்டு பிராட் பிட் எப்படியோ தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு வராரு. எல்லா இடத்துலையும் அந்த வைரஸ் செம்ம வேகமாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல தான் குடும்பத்தை எப்படியோ காப்பாற்றுறாரு. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கன் எம்பசி இருக்கு இல்லையா, அவங்க என்ன வந்து இவங்கள்ட்ட ஒரு டீல் போடுறாங்க, உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், ஆனால் நீங்கள் தான் அந்த வைரஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியல் மாதிரி அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து உலகம் உலகமாக சுற்றுறாரு, பாகிஸ்தான் எல்லா ஊர்லேயும் இந்த வைரஸ் பயங்கரமாக பரவி இருக்குது, இது எங்கடா இதுக்கு ஆரிஜின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காட்டியிருப்பாங்க. கடைசியாக அந்த ஜாம்பிஸ் எங்கடா உருவாச்சு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு விடையே கிடைக்காதுன்னு சொல்லலாம். கடைசியாக வந்து இந்த ஜாம்பிஸ்ட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருப்பார். இந்த படமும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வைரஸ் ஒவ்வொருத்தங்களையும் மாறி மாறி கடிச்சு எவ்வளோ சீக்கிரமாக பரவுது அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. நம்பர் ஒன்ல இருக்கிற மூவி வில் ஸ்மித்தோட ஐ எம் லெஜண்ட். 2007 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம். இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வைரஸ் வந்து பரவி மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற விதமாக நிறைய ஆன்டிபாடிஸ் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து மனுஷன் உடம்புல வந்து செலுத்தி எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் ஜாம்பியாக மாறுறாங்க சைடு எஃபெக்டால. இதுக்கப்புறம் அவங்க ஜாம்பியாக மாறினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த வேர்ல்டுல ஒரு சிட்டியை வந்து ஜாம்பியாக மாறிடுது. அதில் நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிறார், அவர் தான் வில் ஸ்மித். இவர் ஒரு நாயும் இவரும் வந்து
எப்படி சர்வே ஆனாங்க அப்படின்றத படம் ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் கடைசியாக இவர் எப்படி சொல்கிறது, அந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறமா ஒரு ஜாம்பியை வந்து இவர் கட்டிப்பட்டு வச்சு நிறைய சோதனை பண்ணுவார். அதை தடுக்கிற விதமாக நிறைய ஜாம்பிஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நைட்டில் மட்டும்தான் வரும், பேய் மாதிரி கிட்டத்தட்ட அது வேம்பையர்ஸ் மாதிரியும் சொல்லலாம், அது ஜாம்பிஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய திருளான ஒரு பேர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த அயன் லெஜெண்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு வேறு என்னென்னலாம் ஜாம்பி மூவிஸ் அது மட்டும் இல்லாமல் வைரஸ் ஸ்ப்ரெட் மூவிஸ்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக பண்ணுறோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெறுவது ராக்கெட் பீடியா.